சரிங்க நான் வரேன். எங்க உங்க டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு போங்க. தேங்க்ஸ். கவிதா அக்கா எனக்கு தேடி தேடி மாப்பிள பாக்கும்போது அது அக்கா மேல இருக்கிற பாசம்னு நினைச்சேன். ஆனா நீ உனக்குன்னு மாப்பிளைய தேடிக்கிட்டு உன் வழியில குறுக்க நான் நிக்க கூடாதுன்ற சுயநலத்துல பண்ணிருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அக்கா என்னக்கா சொல்றீங்க? உன் பிறந்த நாளைக்கு அவன் புடவை எடுத்து கொடுக்கறதும் நீ பண்ண கேசரிய உனக்கு ஊட்டுறதையும் எல்லாம் பார்த்துட்டேன். இல்லக்கா நானே உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினைச்சேன். என்ன சொல்ல போற? ஆவிங்களுக்கு குடுக்கிற எரிசோர தடுத்து நிறுத்தி இந்த ஊருக்கே துரோகம் பண்ணா என்ன எதிர்த்து நின்னா அவன் மேல நீ ஆசைப்பட்டா நான் ஏத்துக்கணுமா? அக்கா அவர் ரொம்ப நல்லவருக்கா. அவனுக்கு பறிஞ்சு என்னையே எதிர்த்து பேசுறியா? அக்கா எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அவரோடதா. முடிவே பண்ணிட்டியா? இல்லக்கா உங்க சம்மதம் கிடைக்கணும் தான். நான் மாட்டேன்னு சொன்னா அக்கா காலடியில நான் உயிரை விட்டுருவேன்க்கா. நீ சரின்னு சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். இது வரைக்கும் உனக்கு பிடிக்காத எதையும் நான் செஞ்சதில்ல. இந்த ஒரு விஷயத்துல எனக்கு விட்டு கொடுக்கா. இதையும் ஒரு அக்கா கிட்ட தங்கச்சியா கேக்கல, ஆத்தா ரூபத்துல இருக்க உன்கிட்ட ஒரு பக்தையா கேக்குற. உன் சக்தி உண்மைனா எங்களை சேர்த்துவை. சம்மதம்னு சொல்லு. இதுதான் உன் விதினா நீ ஆசைப்பட்டபடியே நடக்கட்டும். ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. அம்மா பலிகாசு போடுங்கம்மா. இல்ல சாமி. அம்மா பலிகாசு போடுங்கம்மா. கொஞ்சம் இருங்க சாமி. இந்தாங்க. ஆத்தா உன் குடும்பத்தை நல்லா வச்சுக்கோமா. பலிகாசு போடுங்கம்மா. இந்தாங்க சாமி. இந்தாங்க சாமி. ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி. ஹலோ மச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியா? இல்லடா வந்த வேலை இன்னும் முடியல, முடிஞ்சதுக்கு அப்புறம் வரேன். வந்ததுக்கு அப்புறம் நான் கால் பண்றேன். கண்டிப்பா கால் பண்றேன்டா. சரி சரி ஓகே. அப்புறம் வேற என்ன விசேஷம்? ஆஹா சரி சரி எல்லாரையும் கேட்டதா சொல்லு. தெரியும்லடா. ஹலோ ஒரு நிமிஷம்டா, எங்க போறீங்க இந்த நேரத்துல? என்னாச்சு? அப்பாவை காணோம், அதான் தேடி போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல தனியா போறீங்க? நான் கூட வரேன். இல்ல இல்ல பரவாயில்ல. அட வாங்க. நல்ல இருட்டு, காத்து, எவ்வளவு அமைதியான கிராமம். ரொம்ப அருமையா இருக்குல்ல? உங்களுக்கு ராத்திரியே ரசிக்க தோணுது. எனக்கு ஏண்டா ராத்திரி வருதுன்னு இருக்கு. எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க விழுந்து கிடக்குறாருன்னு தேடுறதுக்கே நேரம் சரியா இருக்கு. உங்க அப்பா விழுந்தா மட்டும் கவலைப்படுறீங்க, நான் விழுந்தா கவலைப்பட மாட்டீங்களா? இல்ல உங்களை பார்த்ததுல இருந்து எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு விழுந்துட்டேங்க. என்னங்க நான் அடிச்ச கவுண்டர் சரியில்லையா? சைலண்டா இருக்கீங்க. இப்போ நான் எதையும் ரசிக்கிற மூட்ல இல்ல. ஓ சாரிங்க. எப்படியாவது உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம். எங்க போயிட்டு போறாரு? இந்த பக்கம் போலாம். எங்க போயிருப்பாரு? எங்க இங்க இவ்வளவு இருட்டா இருக்கு, இங்க வந்திருக்க மாட்டாருங்க. இருங்க பாப்போம். இவர் ஏந்திருக்கிற நிலைமையில இல்ல, தூக்குங்க. நான் இருந்ததால தூக்கிட்டு வர முடியுது. நீங்க தனியா வந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தெரிஞ்சவங்க யாரையாவது கூட கூட்டிட்டு வந்திருப்பேன். அம்மா இவர் இப்படி குடிக்கிறாரு, இவர் உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்னங்க கண்டிக்கிறது இல்லையா? நான் கண்டிக்க போய் திடீர்னு இவரு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாருன்னா எனக்கு என்ன யார் இருக்கா? ஏங்க என்னங்க பேசுறீங்க? நான் இருக்கேங்க. உங்களுக்காக கண்டிப்பா இருப்பாங்க. அப்பாவுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாங்க, ஊட்டி விடலாம். இல்ல அவர் சாப்பிட மாட்டாரு. அட்லீஸ்ட் தண்ணியாவது கொண்டு வந்து வைங்க, நைட் அவருக்கு தேவைப்படுமே. யோ சண்முகம், உன் பொண்ணை நான் விரும்புறேன். அதை உன்கிட்ட சொல்லி கல்யாண பேச்சு எடுக்கலான்னு பார்த்தா நீ எப்ப பார்த்தாலும் குடி போதிலேயே இருக்கியே. இந்த ஊர்லயே இருந்து உன் பொண்ணு மனசுல இடம் பிடிச்சிட்ட. ஆனா உன்கிட்ட நான் எப்படி பேச போறேன்னு தெரியல. போதையில் இருக்கிற உனக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இத எப்படி நானா பேச முடியும்பா? எங்களை அந்த ஆத்தா தான் சேர்த்து வைக்கணும். நானும் தேங்க்ஸ் சொன்னங்க. எதுக்கு? நீங்க எதுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க? இல்ல என் அப்பாவை கூட்டிட்டு வரதுக்கு வீடு வரைக்கும் கூட வந்தீங்கல்ல, அதுக்குதான். சரி நீங்க எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? இல்ல என் மனசுல இருக்கிற விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்ற வாய்ப்பு கொடுத்தீங்களே, அதுக்காக தான். அப்படி என்ன சொன்னீங்க? அது உண்டியல் வசூல் முடிஞ்சதும் உடனே ஆடு வாங்கணும், புரிஞ்சுதா ஜானகி? என்ன பழக்கம் இது? வெளியூர்காரனோட உட்கார்ந்து இப்படி பேசிட்டு இருக்க? இல்ல, அப்பா கொளக்கரையில குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாரு. அப்போ இவர்தான் தூக்கிட்டு வர எனக்கு ஹெல்ப் பண்ணாருக்கா. அதுக்காக நடு ராத்திரில உட்கார்ந்து பேசுறது? ஏய், இங்க வா. காப்பு கட்டு முடிஞ்சதும் கல்யாணம். அக்கா என்ன சொன்னாங்க? உங்க அப்பா கிட்ட நான் என்ன சொன்னனோ அதை தான் சொல்லிட்டு போறாங்க. அப்பா கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? காப்பு கட்டு முடிஞ்சதும் கல்யாணம்.